விஷயமே விளக்கமா புரியுது. விடட்டை முடிக்கும். இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுங்க. அதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம் முதலாளி. நாளை காலை வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு விட நீங்கள் வரணும். ஒரு வல்லிய பூஜான வச்சு ஒரு கயிறு வந்துருச்சு தரும். அதை நீங்கள் மகள் இடுப்புல கட்டினார். இத்தனை காலம் எது நடக்காம பாடில்லான்னு நீங்கள் சொல்லுதோ அது நடக்கும். பட்சே ஆ கயிறு கட்டிய பின்னே தங்கள் மகள் அந்நிய புருஷால் கண்ணில் படாமல் இருக்கணும். காக்கிறதை சரி நாய், நாளை காலையில 10 மணிக்கு வரேன் முதலாளி. பூஜை பூஜைக்கு வரட்டும் 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 ஞானுடன் நோக்கணும். முதலாய கோங்காளி மகாங்காளி பஞ்சாபூர குருகுருசே வெள்ளமா வெள்ளப்போ நோக்கணமா சாதே. உலகாளும் தேவியே மலையாள பகவதி அம்மே நினைப்போற்றி வாழும் கூட்டம் தளராக நெஞ்சத்தில் நடுதன்ன மந்திரம் வந்தண்ட மந்திரம் ஓமென்றும் ரீமென்றும் என்னை சொல்லி கிரீம் என்ற சொல்லோடு தீக்கொள்ளி தாயே பகவதி வந்தேண்டா மாறாருள் தன்னை தந்தேண்டா. உனக்கு தெரியும், ஆனா உன்னால முடியல. நீ ஒரு வியாதியஸ்தன், ஒரு
இஞ்சி குழந்தையை பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மறக்கட்ட ஒண்ணுமா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரதா சீக்கிரம் இங்க வாயே. ஆ வந்துட்டேங்க. இந்தாமா இதே உன் புருஷன் கள்ளப்படுற மாதிரி இடுப்புல கட்டிக்க. வேற எந்த ஆம்பளை கண்ணியும் பட்டுறக்கூடாது. எதிர்ச்சிது இதெல்லாம். அதையெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடாது. உங்க அப்பா நிறைய பணம் செலவு பண்ணி மந்திரவாதிக்கிட்டேன்னு மந்திரிச்சு வாங்கிட்டு வந்தது. நம்பிக்கையோட இடுப்புல கட்டிக்க எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க வரப்போறியா இல்ல நான் வரட்டுமா? ஆ வந்துட்டேங்க. நீ போமா நான் புறப்படுறேன். மறக்காம இதை கட்டிக்க. என்னங்க அவ்வளவு அவசரம்? சரதா வாயே. சரதா 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 சரதா. சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் ஏறி தூங்காது நெஞ்சம் சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் ஏறி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீறி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் எண்ணங்கள் சிந்தும் போது எண்ணங்கள் சிந்தும் போது கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன் கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன் முன்னூறு முத்தங்கள் போதாது என் ஆசையின்றோடு தீராது சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீ என்று தூங்காது நெஞ்சம் மொட்டுக்களிலாடும் கன்னி சிறுவண்ண கனி நெஞ்சில் விளையாடும் பாடம் இன்று ஆரம்பம் என்று வாராய் கண்ணே தேங்கின்ன உண்டு சொந்தம் இனி உன் மடியில் சொர்க்கம் இனி உன் அழகில் நீ இன்றி தூங்காது நெஞ்சம் நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே மேடைகளை ஆடைகளில் மூடும் ரதம் எங்கே
என்னமா
அவர் ஏதாவது கோச்சுக்கிட்டாரா? சொல்லுமா. நான் என்னத்த சொல்லச்சிட்டு தலை எழுத்து நினைச்சு நான் நொந்துக்கிறது தவிர வேற வழி இல்லை. வழி இல்லாம வாழ்க்கை இல்லை. எதையும் மனசுல வச்சுக்கிட்டா மத்தவங்களுக்கு எப்படிமா தெரியும்? காலையில உங்க அப்பா உன்னை பார்த்ததுல இருந்து காஃபி கூட குடிக்கல. என்னமா நடந்தது சொல்லுமா. எதுவா இருந்தா என்ன, நான் யார்? உன்னை பெத்த தாய் மாதிரி சொல்லுமா. தாய்க்கு தெரியாத ரகசியம் இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுமா. நான் நினைச்சபடி என் கணவருக்கு வியாதி ஒண்ணும் இல்லை. என்னோட மட்டும்தான் தொடர்பில்லையே தவிர மற்றபடி எந்த விதமான குறையும் இல்லைங்கிறது நான் என் கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். லக்ஷ்மியோட லக்ஷ்மியை நான் வேலை விட்டு நிறுத்திட்டேன். ஐயோ, இது என்ன அநியாயம்? ஒரு கணவன் தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய யோக்கியது இல்லாத நீ அவகிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. போவடி. என்ன கொலை செஞ்சாலும் சரி அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். நல்லா அடிங்க. சாரதாவை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க. உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அப்படி சொல்லாதம்மா. நான் செஞ்ச தப்புக்காக உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்க. நான் வரமாட்டேன். நீங்க எங்கிருந்து போயிடுங்க. போக மாட்டேன். நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். வந்துரு வந்துரு சாரதா, இல்லாட்டி உன் கையால கொஞ்சம் விஷம் கொடுத்து என்னை கொண்டு. அது உங்க பழக்கம். யாசை கொண்டீங்க, அன்ப கொண்டீங்க, கடைசியா என்னையே கொல்றதுக்கு வந்திருக்கீங்க. முடிவா சொல்றேன், நான் உயிரோட வாழணும்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா உடனே இங்கிருந்து போயிடுங்க. போங்க. That's very strange. Is there anything further to tell me? எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான் டாக்டர். மனோ தத்துவ முறைப்படி இது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேட முடியுமான்னு உங்ககிட்ட வந்திருக்கிறோம். That's good. சாரதா கிட்ட நான் தனியா கொஞ்சம் பேசலாமா? ஓ, தாராளமா பேசுங்க. நான் வெளியில இருக்கேன். Please. சாரதா, நீ படிச்சது வக்கீல் கிட்ட என் டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. எஸ் டாக்டர், நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். குட். உங்க ஹஸ்பண்டுக்கும் உனக்கும்
ஏதாவது தகராறு நடந்தது உண்டா? நிச்சயமா இல்ல டாக்டர். அவர் என் மேல காட்டுற அன்புக்கு அளவே கிடையாது. ஒரே பெட்லதான் ரெண்டு பேரும் படுக்கிறீங்களா அல்லது தனித்தனியா படுக்கிறீங்களா? ஒரே பெட்லதான் தூங்குறோம். அதுவும் என் கை அவர் உடம்புல படலைன்னா அவருக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட காம உணர்ச்சிக்கு இளங்கோ அடிமையானது இல்ல. கூச்சப்படாதேம்மா, சும்மா சொல்லு. ஒரே ஒரு நாள் அடிமையானது போல தெரிஞ்சது, ஆனா கொஞ்ச நேரத்துல பட்டு நடந்துருச்சு போயிட்டாரு டாக்டர். அப்பா அவங்க கிட்ட சொன்னாங்களே, அந்த தப்பு அன்னைக்கு தான் நடந்தது டாக்டர். ஐ சி, அப்பா சொன்னது அப்படியே உண்மைதானே? ஆமா டாக்டர், அது நானே என் கண்ணால பார்த்தேன் டாக்டர். ஐ சி, தனியா இருக்கும்போது செக்ஸ் விஷயமா அவர் உங்களோட பேசுனது உண்டா? நீ பேசுனது உண்டா? நான் பேச ஆரம்பிச்சா அவர் உடனே பேச்ச மாத்திடுறாரு டாக்டர். ஐ சி. அவர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சில சமயங்கள்ல தனியா உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருப்பாரு டாக்டர். உங்க ரெண்டு பேருக்கும் செக்ஸ் கனெக்ஷன் இல்ல, அத ஃபீல் பண்றாரா? அப்படி இருந்தா என்ன கண்டதும் கொஞ்சமாவது அதனுடைய சாயல் அவர் முகத்துல தெரியணுமே டாக்டர். கரெக்ட். அது இல்லவே இல்ல டாக்டர். என்ன பார்த்ததும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. தான் தப்பு செய்யறோமேங்கிற கவலையோ என்னமோ அவருக்கு கொஞ்சம் கூட இருந்ததில்லை. ஐ சி. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறார். இதுதான் இளங்கோ அட்ரஸ்? எஸ் டாக்டர். இளங்கோ வரவழைச்சு எக்ஸாம் பண்றேன், ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர், நாங்க வரோம். நல்லது, வாங்க.